Queen Jhansi. Welcome friends. Hotel style fried rice எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் எக் போட்டு செஞ்சிருக்கேன். நீங்க எக் போடாம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கூட செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 300 கிராம் அரிசி எடுத்துக்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்துக்கணும். அதுக்கு சின்னதா ஒரு முட்டைக்கோசு, கொஞ்சம் பீன்ஸ், கேரட். அதாவது இது மூணு சேர்த்து அரிசியோட அளவுக்கு 300 கிராம் இருக்கணும். கூட அரை குடமிளகா, மூணு முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அஜினமோட்டா, தேவையான அளவு உப்பு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் எடுத்துக்கணும். இனி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கணும். கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் தனியா வச்சுக்கணும். வெங்காயமும் குடமிளகாயும் தனியா வச்சுக்கணும். பாத்திரத்துல தண்ணி ஊத்தி உப்பு போடணும். அதாவது ரைஸை விட 4 மடங்கு தண்ணி ஊத்தணும். அப்பதான் தண்ணி வடிக்கிறதுக்கு பலபலன் கரெக்டா வரும். இப்போ நம்ம தண்ணி ஊத்தி உப்பு போட்டு அது தண்ணி கொதிச்சதும் அதுல அரிசியை போடுறோம். ஒரு கொதி வந்ததும் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இது மூணு மட்டும் போடணும். வெங்காயமும் குடமிளகாயும் தனியா வச்சுக்கணும். மூணு மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் கலக்கி விட்டீங்கன்னா நல்லா கொதிக்கும், ரெண்டுமே வெந்துடும். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தணும்னா நல்லா பலபலன்னு ஒட்டாம வரும். பாருங்க இப்படி கொதிச்சதும் அரிசி எடுத்து பதம் பார்க்கணும். 75% வெந்திருக்கணும். முக்கால் பதம் வெந்தன்ன நம்ம எடுத்து ஒரு குண்டால இப்படி வடிச்சிடணும். நல்ல தண்ணி வடிய விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் சூடு ஆற அளவுக்கு அப்படியே வச்சிடணும். அப்பதான் நல்ல பலபலன் இருக்கும். அப்புறம் எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அதை அந்த குண்டாலே கொட்டி எடுத்து ஒரு ஓரமா வச்சிடணும். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இந்த வெங்காயத்தையும் குடமிளகாயும் போட்டு வதக்கணும். அது கூட அந்த அஜினமோட்டோ, அஜினமோட்டோ போட்டோன்னா சீக்கிரமாவே நல்லா வதங்கிரும். தேவையான அளவு உப்பு இதுக்கு மட்டும். பாருங்க இப்படி வதங்கிருச்சா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் அதுல ஊத்தணும். ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து அந்த குண்டா ரைஸ்ல அதை கொட்டிடணும். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நம்ம பண்ணி வச்சுட்டு மூணு முட்டைய உடைச்சு ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கணும். இப்படி அதை தனியா கடாயில போட்டு பொரிக்கணும். ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு பொரிக்கணும். அப்பதான் உதிர உதிரா முட்டை தெரியும். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா இந்த ஸ்டெப்பை நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம இந்த குண்டால கொட்டிடணும். கொட்டி நல்லா கலக்கணும். கலக்குனா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்க தேவைனா இதுல காரத்துக்காக சுமார் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அடுத்த ஸ்டெப்பு, ஃபைனல் ஸ்டெப்பு. கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி இருக்கணும். லைட்டாக அது வந்து செவக்காது, பட் அந்த டேஸ்ட் வந்து அப்போ தான் வரும் உங்களுக்கு. நார்மல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, சிக்கன், எக், எதா இருந்தாலும் சரி, கடைசியாக இப்படி ஃப்ரை பண்ணணும். உடஞ்சிடக்கூடாது. பாஸ்மதி ரைஸ் பார்த்து அழகாக எடுக்கணும். அவ்வளோதான் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.